லார்ட் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட கர்த்தர் பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா? தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பெரிய காரியம் செய்வார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:29 நான் வாசிக்கிறேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கெட்ட வார்த்தை உங்களை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். எப்போ பாரு கெட்ட வார்த்தை பேசாதீங்க, ஆண்டவர் ஒப்பிடிக்காது. உங்கள் நாவை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நல்ல வார்த்தையை பேசுங்க, பிரயோஜனமான வார்த்தையை பேசுங்க, கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை பேசுங்க. ஆவியானவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி பேசுங்க. மற்றவங்க எழுப்புதல் அடையணும், எழுச்சி உண்டாகணும், அப்படி நீங்கள் பேசுங்க. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசி மற்றவங்களை துக்கப்படுத்தி, நெகட்டிவான காரியங்களை பேசி மற்றவங்களை கலங்கடிக்காதீங்க. மற்றவங்க பக்தி விருத்தி அடையாதபடி மற்றவங்க பலவீனம் அடைகிற மாதிரி பேசாதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் வாயின் வார்த்தையில் வல்லம் இருக்கட்டும். உங்கள் வாயின் வார்த்தையில் அபிஷேகம் இருக்கட்டும். மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாயில் பேசுகிற வார்த்தை சில பேரை கொன்னுடுங்க. பேசாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, ஆண்டு வேதனைப்படுத்தாதீங்க. நல்ல வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களை மன்னிச்சிடுங்க, இது வரைக்கும் கெட்ட வார்த்தைகளை நாங்கள் பேசிட்டோப்பா, பேசிட்டோம். உங்களை துக்கப்படுத்தின காரியங்கள், உங்களை கலங்கடித்த காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள் மன்னித்து கழுவுங்கப்பா. மற்றவங்க இருதயத்திற்கு வேதனை உண்டாகும்படி சில காரியத்தை நான் பேசிட்டேன், சில வார்த்தைகளை நான் பேசிட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. ராக்காலாமா, தூட்டாந்தாலாமா, ஓ ராக்காமா, ஒரு அற்புதம் நடப்பதா, ஒரு அதிசயம் நடப்பதா. கத்தாவே நீ ஆசீர்வதி, உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். நல்ல வார்த்தைகள் உண்டாகும்படி கத்து செய்வீராக. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுவீராக. தடைகளை உடைத்து போடும். சத்துருவின் கிரைகளை அழித்து போடுங்கப்பா. ரந்தால பௌத்துட்டாந்தால மசியாந்தர ஆசீர்வதியும். உங்களுடைய நாம மையப்படட்டும், தடைகள் உடையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. உங்களுடைய வல்லம் வெளிப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கும்.